ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாஸ்ட் பன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மாடல் எக்ஸாம் எய்ட்டு இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள முக்கிய வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யாருடைய தலைமையில் நடந்தது எஸ் சிங்கா தலைமையில் நடந்தது ஐநா பொருளாதார மற்றும் சமூக பேரவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை ஐம்பத்தி நான்கு இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க காங்கிரஸ் சோசலிச அமைப்பை நேரு மற்றும் எஸ் ஜி போஸ் ஆகியோர் தொடங்கினர் சுதந்திர காங்கிரஸ் அமைப்பை ராஜாஜி தொடங்கினார் இதுல பஸ்ட் மட்டும்தான் சரியான ஆன்சர் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது என கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியுள்ளது சிஏஜியில் அதிகாரம் கூட்டாட்சி முறையை கொண்டுள்ளது இதற்கு சரியான ஆன்சர் ஒ மட்டும் இந்திய பணியாளர் சங்கம் கோகலே இந்துஸ்தான் ரீபப்ளிக் சொசைட்டி சி எஸ் ஆசாத் இந்திய அசோசியேஷன் எஸ் என் பானர்ஜி இந்திய இல்லம் எஸ் கே வர்மா இதுக்கு சரியான ஆன்சர் டி மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார் மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்து எது சரத்து முன்னூத்தி இருபத்தி நான்கு பிரதமர் நரேந்திர மோடியால் குறிப்பிடப்படும் பி டு பி நாடுகள் எவை பங்களாதேஷ் பாரதம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் கஸ்தூரி ரங்கன் பொதுத்துறை நிறுவனங்களின் பொற்காலம் எது இரண்டாம் திட்ட காலம்தான் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பொற்காலமாகும் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவரின் பதவிக்காலம் அறுபத்தி ஐந்து வயது வரை மாநில பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களின் மாநில ஆளுநர் பதவி நீக்கம் செய்வார் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே வந்து தவறான கூற்று குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்படும் இடம் எது பாராளுமன்றம் புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அமைப்பு எது மாநிலங்களவை மெக்காலே சிவில் சர்வீஸ் கமிட்டி அமைக்கப்பட்ட அமைக்கப்பட காரணமான சட்டம் வெளியான ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலை உருவாக்கிய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சட்டம் இந்தியாவில் முதன்முறையாக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்ட சட்டப்பேரவை எது தமிழ்நாடு சட்டப்பேரவை தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது மாநிலத்தின் எதிர்பாராத நிதியை கையாள்பவர் யார் மாநில ஆளுநர் விதி முன்னூத்தி தொண்ணூறு உடன் தொடர்புடைய மாநிலம் எது ஜம்மு அண்ட் காஷ்மீர் எந்த நீதிமன்றம் அதிக மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் தலைமையாக தலைமையகமாக விளங்குகிறது கவுகாத்தி நீதிமன்றம் பல்வந்தராய் மேத்தா கமிட்டி பரிந்துரையின்படி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எதனை கொண்டது கிராமம் மற்றும் மாவட்ட அளவில் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படாத மொழி எது ஆங்கிலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முதன் முதலில் உபயோகப்படுத்தப்பட்ட வருடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்தியாவின் தலைமை தணிக்கையாளர் யாரால் நியமிக்கப்படுகிறார் இந்திய குடியரசுத் தலைவர் மத்திய தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட வருடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ